ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ மிக்சர். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மைன்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்ட்ராப் ஒன்று வந்துருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பெலாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இது வந்து நம்ம க்ரோம்லேயோ இல்லை கிவி ப்ரௌசர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டில் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு தான். என்ன எது நான் சொல்கிறேன், இந்த மைன்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பேஸ் டோக்கன் தராங்க. இந்த எம்பேஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து $6, $7 சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையாது, நம்ம சேனலில் நான் உண்மையை சொல்கிறேன், $0.5, அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $40, $41. இன்றைக்கி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா $0.5 $40, $41. உங்களுக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது, 24 hours ஒன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி என்ன 10:30, இப்போ நீங்கள் 10:30 ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு 10:30 நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கோட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கோடை நீங்கள் போட்டு ஜென்ரேட் பண்ணிங்கன்னாவே போதும், அவ்வளோதான் வேலை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $40 ஆட் ஆயிரும். என்ன ப்ரோ $40 தானே கேட்டிங்கன்னா ஒரு மொபைலில் பண்ணால் $40. அப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மொபைல் இருக்குது அப்படின்னு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 120 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஒரு 3-4 மொபைலில் பண்ணுங்கள், எத்தனை டிவைஸ் இருக்கோ அத்தனை டிவைஸில் நீங்கள் பண்ணுங்கள். அது மூலம் இதில் ரெஃபரல் பண்ணிங்கன்னா ரெஃபரலில் வந்து ஒரு 10% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 25 டோக்கன்ஸு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து இதில் ஒரு 10 பேர் இதில் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கிறது வந்து மஸ்ட்டு கிடையாது, நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் உங்களுக்கு வர டோக்கனை வச்சே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிட்டு போயிடலாம். சப்போஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், 10 பேருமே 25 டோக்கன் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு கிட்டத்தட்ட 1000-1200 வருது. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து 1200 எடுக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% அதில் எவ்வளோனா 120 வருது. அப்போ 10 பேர்லாம் எவ்வளோன்னு கணக்கு போட்டு பாருங்க, 1200 சும்மா நீங்கள் ஒன்றுமே பண்ணல, ரெஃபர் பண்ணதுக்கே உங்களுக்கு கமிஷன் மட்டும் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அவங்க வந்து எடுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா 25 டோக்கன் எடுத்ததுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் இப்போ வந்து மினிமம் வித்ட்ரா வந்து 25 டோக்கன் சொல்லியிருக்காங்களா, நாளைக்கு வந்து 50 டோக்கன் கூட அவங்க சொல்லலாம். 50 டோக்கன் வந்தால் தான் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொண்டு வரலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான். இப்போ இது மேலே பாருங்கள், இந்த பிக்சரில் வந்து பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபருடைய வித்ட்ரா. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னது அதில் ஜாயின் பண்ணேன் நான். ஸோ இது அவருடைய இது ஏன்னா அதை ஃபுல்லாக ஒரு போடல, அவர் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா எடுத்துகிட்டு இருக்கிறாரு, அவர் ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எம்பேஸ் டோக்கன் வந்து இந்த சைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் இது பண்ணது. இதிலே பாருங்கள், மேலே பாருங்கள், 10% ஸ்பான்சர் போனஸ்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுதான். நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு கிடைக்கும் ரெஃபரல் கமிஷனு. பட் அது மஸ்ட்டு கிடையாது, நீங்கள் பண்ணால் பண்ணலாம் இல்லை பண்ணி போயிடலாம், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முடிஞ்ச வரைக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், ஒரு வேலையுமே இல்லை, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. சும்மா கோட் போட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 40 ரூபா கொடுக்குறான் சும்மா ஒரு மொபைலில் பண்ணுறதுக்கு, சரிங்களா. ஸோ நீங்கள் ஒரு 3-4 மொபைலில் பண்ணுங்கள், எத்தனை மொபைல் கிடைச்சாலும் நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெஃபரும் பண்ணால் நான் நல்லது நான் சொல்கிறேன், முடியலன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். சரி ஓகே, இந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் அதில் வந்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அது உள்ளே வந்தீங்கன்னா இந்த நீங்கள் இந்த லிங்க் மூலிமா உள்ளே போயிடலாம். நான் டைரெக்டாகவும் லிங்க் தரேன், சரிங்களா. அப்படியே நீங்கள் நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிங்க. நான் என்ன வந்து நம்ம சேனலில் வர நான் போடல, நான் அதை டெலகிராம் குரூப்பில் வர நான் போடல, சேவ்டு மெசேஜில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் போடணும். ஓகே கைஸ், வாங்க. அங்கே காப்பி பண்ண லிங்க்கை எடுத்துகிட்டு வந்து க்ரோம் ப்ரௌசரில் இந்த டேப்ல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி பேஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி லோட் கொடுத்தீங்கன்னா லா வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதாவது ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், உங்களுடைய அப்பா பேர் வந்து இனிஷியலாக கொடுக்காம ஃபுல் நேமாக கொடுங்க. இதே ஃபீமேல் சாராவது பார்த்துட்டு இருக்கீங்க மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருங்க, அதாவது ஆதார் கார்டில் அவர் நேம் இருந்தால், ஓகேங்களா. அப்புறம் என்டர் யுவர் இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துங்க, அப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. கீழே பாருங்கள் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இதில் வந்து யூஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே போயிட்டு அதில் மாற்றிட்டு இருக்கல 9-1 போட்டிங்கன்னா போதும் இந்தியா வந்துடும். அப்புறம் கீழே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள் கீழே போய் தேடிட்டு இருக்கல, சரிங்களா, இந்தியா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், ஒரு அப்பர் கேஸ் ஒரு லோயர் கேஸ், அதாவது வந்து கேபிட்டல் லெட்டர் அப்புறம் ஸ்மால் லெட்டர், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்பர்ஸ் நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் எதாவது ஆட் பண்ணிங்க, ஆஷு அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் அப்புறம் இந்த அட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொடுத்துங்க. அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள் பை சைனிங் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைனப்னு சொல்லிட்டு இதை அப்படியே டச் பண்ணுங்கள் கீழே. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் இமெயில்னு சொல்லி கேட்குது, நம்மளுடைய இமெயிலுக்கு நம்ம போகணும், இன்பாக்ஸ் போகணும். நம்ம இமெயில் இன்பாக்ஸுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மைன்பேஸ் டீம் ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் அக்கௌண்ட்டுன்றது பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே கன்ஃபார்ம் இமெயில்னு கேட்குது பார்த்தீங்களா, அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ கன்ஃபார்ம் பண்ணால் இது வேறு ஒரு ப்ரௌசருக்கு போகும், ஏன்னா இப்போ இது வந்து க்ரோம்க்கு டைரெக்டாக போகுதோ இல்லையோ வேறு ஒரு ப்ரௌசருக்கு போனாலும் போகலாம். அப்படி போணுச்சுன்னா கூட சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு, சரிங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப உங்கள் க்ரோம்க்கே கூட போகலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு டைரெக்டாக க்ரோம்க்கே போகலை, என்னோடய டிஃபால்ட் ப்ரௌசருக்கு தான் போச்சு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க எனக்கு பர்சனலாக. ஸோ அப்படி போகிறவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா
க்ரோம்க்கு போகிறோம். க்ரோம்க்கு போனோம்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. சரி, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே பாருங்க இந்த மூணு கோட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிட்டு உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா இப்போ வேலட்டுன்றது பாருங்க, வேலட் போய்க்குங்க. வேலட் உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீரோன்னு காமிக்கணும் நம்மளுக்கு பேலன்ஸ். இப்போ கீழே பாருங்க இந்த எம்பேஸ் இதெல்லாம் போட்டுருக்கா. சரி ஓகே, இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக வேணும்னா நம்ம என்ன தெரியுங்களா பண்ணோம், ஒரு நிமிஷம் இங்கே மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, இதோ காமிக்கிற பாருங்க, இதோ இந்த ஆரோ மார்க், இதை டச் பண்ணுங்க. இது கிவி ப்ரௌசர்லையும் சரி க்ரோம்லையும் சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாருங்க டெஸ்க் டாப் சைட்டுன்றது பார்த்தீங்களா, இதை வந்து டிக் பண்ணுங்க. டிக் பண்ண உடனே இங்கே பாருங்க திரும்ப கூட அதை காமிக்கிற பாருங்க, டெஸ்க்டாப் சைட். சரிங்களா, டெஸ்க்டாப் சைட் இது பண்ணோம்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசாயிடும், அதாவது உங்களுக்கு டெஸ்க்டாப் வியூவில் வந்து இது ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே இந்த ஓரத்தில் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க, ஜெனரேட் அட்ரஸ்ன்றது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிறத இப்படி டச் பண்ணுங்க, அது ஜென்ரேட் ஆகிட்டு அப்புறம் டெபாசிட்னு சொல்லிட்டு வரும் வந்துருச்சு. அதுக்கடுத்தது செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஜென்ரேட் பண்ணுங்க. அப்புறம் தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ஜென்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன், அதனால் பொறுமையாக கரெக்டாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் கரெக்டாக இந்த இதெல்லாம் முடிக்க முடியும். இப்போ இதை முடிச்சிட்டோமா, ஓகே இதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்னா திரும்ப அந்த மேலே பாருங்கள் மூணு கோடு, அதாவது மூணு கோடு மேலே இந்த மூணு புள்ளி கிடையாது, இருங்க நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிச்சிடறேன். ஏன்னா சில பேர் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் சரியாக புரிஞ்சிக்கிறதுல. ஏதோ இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுதா. இதை வந்து திரும்ப டச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சிடிபி தேர்ட் ஒன்று பாருங்கள், சிடிபி அப்படின்னு போட்டிருக்கா, டச் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இந்த பேஜ் இப்படி தான் எம்டிஆர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் பீரியட் ஆஃப் டைம்ன்றது பாருங்கள், பீரியட் ஆஃப் டைம் தெரியுதா, பீரியட் ஆஃப் டைம். அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்படி ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகினோடனே இந்த பீரியட் ஆஃப் டைம் தான் நீங்கள் 24 hours ஒன்ஸ். இப்போ பாருங்கள் என்னுடைய டைம் பாருங்கள் மேலே 9:56, சரி 10 வச்சுங்க. இப்போ எனக்கு வந்து நாளைக்கு வந்து 10 எனக்கு வந்து ஒரு கோடு அனுப்பிவிடுவாங்க. அது வந்தவுடனே என்ன பண்ணணும்னா இங்கே தான் அந்த கோடு வரும். இங்கே பாருங்கள் நோ டேட்டான்னு வருது பார்த்தீங்களா, நோ டேட்டா, இங்கே தான் அந்த கோடு வரும். அந்த கோடை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் கீழே என்டர் யுவர் கோடுன்றது பாருங்கள் இங்கே போடணும். இங்கே போட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் கொடுக்கணும். கீழே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு என்ன பண்ணும்னா எப்படி காமிக்கும்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு இதில் காமிக்கிறேன், இருங்க. உங்களுக்கு சைன்அப் ப்ராசஸ் எப்படி பண்ணுன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இன்னொரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்அப் ப்ராசஸ் பண்ணி காமிச்சேன். நான் ஆல்ரெடி 2 முன்னாடி அதில் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் ஒரு 2 coins வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்கேன், எம்பேஸ் காயின் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறேன். அதாவது வந்து நேற்றும் இன்றைக்கும் முந்தானத்து நான் இது வந்து பண்ணியிருக்கிறேன்னா ஓகே, அப்போ முந்தானத்து பண்ணியிருக்கிறேன்னா எனக்கு முந்தானத்து எனக்கு வந்துடாது, ஒரு நாள் கழிச்சு தான் வரும். அதை அந்த இதிலே சொல்லியிருந்தோம் பாருங்கள், 24 hours கழிச்சு தான் உங்களுக்கு வரும் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி எனக்கு நேற்று ஒரு காயின் வந்து இன்றைக்கி ஒரு காயின் வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன், நாளைக்கு எனக்கு திரும்ப வரும். நான் வந்து இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவேன், இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணி நான் உள்ளே வரணும். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இந்த சைட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் மறுநாள் வரீங்க அப்படின்னா திரும்ப வந்து உங்களை வந்து சைன்இன் பண்ண சொல்லியிருக்கோம், அதாவது சைன்அப் கிடையாது, திரும்ப வந்து உங்களை இமெயில் ஐடி போட்டு உங்கள் பாஸ்வேர்டை போட சொல்லணும், ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் வந்துடுது இந்த இதுலேருந்து. ஸோ அது அவங்க அவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா சப்போஸ் நம்ம ஐடி வந்து வேறு ஒருத்தர் கூட வந்து லாகின் பண்ணலாம், அதனால் கூட வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கூட வந்து ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காக கூட அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மறுநாள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாகின் மட்டும் உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டு நான் சொன்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே அப்படியே அந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் திரும்ப டச் பண்ணி காமிக்கிறேன். அந்த டச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேலெட்டு அதுக்கப்புறம் சிடிபி இருக்குதுங்க, சிடிபிக்கு வந்துருங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வேலெட்டில் போய் அந்த ஜென்ரேட்லாம் பண்ணிட்டீங்க. சிடிபி வந்தீங்கன்னா இந்த பேஜ் வரும்போது எம்டியாக தான் இருக்கும், சரிங்களா, எம்டியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த பீரியட் ஆஃப் டைம் இதை டச் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே அது வந்து பாருங்கள் இந்த கோடு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த கோடை தூக்கிட்டு வந்து இங்கே என்டர் யுவர் கோடுன்னு சொல்லி கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, நேற்று வரைக்கும் இது காணமே இன்றைக்கி வந்திருக்குது 2FA இஸ் நாட் ஆக்டிவேட்டட் ப்ளீஸ் எனபிள் 2FA. அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-factor ஆத்தன்டிகேஷன் செட்டிங், அதாவது ஒன்றுமே இல்லை. இந்த கூகுள் ஆத்தன்டிகேட்டர் பார்த்தீங்களா, அதுதான். ஒரு நிமிஷம் இங்கே கிளிக் பண்ணி கூட பார்க்கலாம், அதான்டா ராஜா இதோ இந்த கூகுள் ஆத்தன்டிகேட்டர்ன்றது பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இது என்ன நான் தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சிங்க. இப்போ நாளைக்கு ஏன்னா நான் இன்றைக்கி லாகின் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கேட்கல, எனக்கு இந்த மாதிரி வரல, எனக்கு திடீர்னு புதுசாக வருது. ஸோ இது எப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு விஷயத்தில்.
இப்போ இந்த கோடு நீங்கள் போ, ஏன்னா நாளைக்கே நான் இந்த கோடு போடும்போது எனக்கு கீழே அந்த டூ ஃபேக்டர் கோடு கெட்டுச்சுன்னா நானும் இதே தான் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணும்னா, இப்போ நீங்கள் வந்து இங்கே மேலே வந்துருக்கிற கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த கோடை வந்து இங்கே போட்டுட்டு சப்மிட் கொடுத்து பாருங்கள். சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விட்டுருங்க. ஏன்னா இந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கோடு எது கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணும்போது இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டாகணும். அது எனக்கு முன்னே தெரியும் இந்த மாதிரி வரும்னு எனக்கு தெரியும். பட் என்னென்னா இப்போ நம்ம கோடு போடும்போதே வருது, அதுதான் நான் யோசிக்கிறேன்னா இப்போயே கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஸோ அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறத எடுத்து இங்கே மேலே இந்த என்டர் யுவர் கோடு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்து பாருங்கள். சப்மிட் ஆகலை அப்படின்னா இந்த 2FA கோடு எப்படி எடுக்கணும்னா, இருங்க இப்போ சொல்கிறேன் சரிங்களா. இல்லைன்னா நான் லிங்க்கு கூட கொடுக்குறேங்க சரிங்களா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை டச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூகுள் பிளேக்கு இங்கே வரும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஆத்தன்டிகேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க சரிங்களா. சாதாரண நீங்கள் வந்து மெயில் ஐடி போட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதில் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு தான் தூக்கிட்டு வந்து நம்ம அங்கே போகணும். ஆனால் அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே எக்ஸ்பைரி ஆகிடும். இருங்க அதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படின்னு. ஆத்தன்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது, அதை நான் மறந்தாங்க. அங்கே அப்படியே ஒரு ஃப்ளோலே பேசிட்டுருந்தேன். ஸோ இப்போ நான் அங்கே ஷோ காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீனாக தான் காமிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு ஃபோன்லேருந்து அந்த ஆத்தன்டிகேட்டரை நான் ஃபோட்டோ எடுத்து அதை நான் வந்து எடிட்டிங்கில் ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதில் புரிஞ்சுங்க ஓகேவா. இப்போ இதுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாய்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இதில் வந்து அந்த 308 அப்புறம் 840 போட்டிருக்கா, அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட் சைடு வந்து பாருங்கள் ஒரு டைமர் மாதிரி ஓடும் பாருங்கள். அது அதாவது ஓடாது இப்போ அது ஃபோட்டோ, அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நம்பர் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 செகண்ட்லேயே முடிஞ்சிடும். இந்த நம்பரை தான் நம்ம எடுத்து அங்கே வந்து கொடுக்க போகிறோம். அந்த டூ ஃபேக்டர் இது நான் சொல்லி இந்த மாதிரிலாம் அங்கே கொடுக்க போகிறோம் பாருங்கள். இப்போ கூட நம்பர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அப்பப்போ என்ன நம்பர் வருதோ அதை எடுத்து நம்ம அங்கே போடணும். ஒரு நம்பர் மட்டும் வந்து அப்படியே ஒவ்வொரு டைமுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த கோட் இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா மினிமைஸ் பண்ணி சரிங்களா, இப்போ இந்த இடத்துக்கு வரீங்க. நாளைக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு கோடு எடுப்பீங்க. ஒரு நிமிஷம் ப்ராசஸ் லோட் ஆகுது, எனக்கு வேறு கோல்டு பிடிச்சிருக்கு அதனால் சரியாக பேச முடியல. இப்போ இந்த கோடு எடுத்து நீங்கள் இங்கே போடுவீங்களாம். சப்மிட் பண்ணும்போது ஆகலையா அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆத்தன்டிகேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுங்க சரிங்களா. இப்போ இங்கே வந்து நீங்கள் கோடு போட்டிங்க ஓகே ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்படி வாங்க. வந்தவுடனே 044395 அப்படியே உடனே வாங்க. வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், 044395 அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஆனால் பட் நாளைக்கு இது கேட்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நாளைக்கு கேட்டுச்சுன்னா நீங்கள் கூகுள் ஆத்தன்டிகேட்டரில் எடுத்து பண்ணுங்கள். அப்படி கேட்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஆத்தன்டிகேட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தன்டிகேட்டர்லேருந்து நம்ம இந்த கோடு போட்டு தான் நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம். அப்புறம் எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா $13 கம்மி தான், $13 கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும், அதாவது இதுக்கு மேலே வந்து ஏறும் இந்த காயின் அப்படிங்கிறத வச்சு அவங்க கணிப்பு பண்ணியிருக்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடி அவங்களுடைய காயின் வந்து ஏறிட்டு இறங்கியிருந்துக்கலாம், அதனால் அப்படி அவங்க வச்சுருந்துருப்பாங்க. பட் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஒரு எம்பே ஸ்டோக்கனுடைய வேல்யூ வந்து 0.5 41 ரூபா. இந்த 41 ரூபா டோக்கனை என்ன ப்ரோ வெறும் 41 ரூபா தான் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மொபைலுக்கு ஒரு டிவைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 41 ரூபா வருது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு 2-3 ஆண்ட்ராய்டு மொபைலாவது இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 2-3 இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிங்க, வேறு வேறு மெயில் ஐடியில் பண்ணிங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் அந்த கோடு மட்டும் எடுத்து போடுங்க. 40-40-80 ஒரு 3 மொபைல் எடுத்துங்க, 120 ரூபா. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஒரு 10% உங்களுக்கு கமிஷனும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ உங்கள் மூலிமா யாராவது ரெஃபர் பண்ணிட்டு டெய்லி இது வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 10% கிடைக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா யாரும் இப்போ ரெஃபர் பண்ணல. இப்போ இன்னொரு மொபைலில் பண்ண பார்த்திங்களா அதுதான், ஆனால் அதில் கூட என்ன சைனப் ப்ராசஸ் முடியல. அதுக்குள்ளே நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறதுக்காக இந்த மொபைலுக்கு நான் வந்துட்டேன். நான் இதில் ரெஃபரல் எப்படி பண்ணோம்னா அதே தான் சேம், அந்த மேலே ரைட் சைடு போய் அந்த 3 கோடு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் ப்ரொஃபைல் இருக்கா, அந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கோடு வந்து பார்த்திங்கன்னா கம்மி. இங்கே பாருங்கள் கீழே சென்ட்ராக கம்மிதான் ரெஃபரல் கோடுன்னு, அதை காப்பி பண்ணிங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவது நீங்கள் அனுப்பிவிட்டு நீங்கள் ரெஃபரலில் ஜாயின் பண்ணி விடலாம். ஆனால் ரெஃபரல் மஸ்ட்டு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாக கிடைக்கும், ஒரு எப்படி சொல்கிறது கமிஷன் அதிகமாக கிடைக்கும். இல்லைன்னா வரக்கூடிய காயின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போதைக்கு 25 டோக்கன் வந்துருச்சுனாவே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அந்த வித்ட்ரா எப்படி பண்ணுறதுங்கிறதுல நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன், ஏன்னா இப்பயே சொன்னால் நீங்கள் குழம்பிடுவீங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனாக வேணாம். நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வரும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து சில சைட்டில் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி வரும், ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி வரும்.
அது வரும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா தான் பரவாயில்ல. இதில் நிறைய பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களா, அவன் போதுமான அளவுக்கு ஓகே ஆளுங்க வந்துட்டாங்க இது மாதிரி போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு வேலை ஸ்டாப் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை குறைச்சாலும் குறைக்கலாம், இல்லை நம்ம மினிமம் வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 25 டோக்கனோ இல்லாமல் 50 மாத்திரம் 100 கூட மாத்திரம். ஸோ இப்போயே இந்த ஆஃபர் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். முன்னாடி இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்ட்ராப்ஸ் பற்றி நான் போடலான்னு இருக்குன்னு சொல்லி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க, அப்போ தான் நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, சில ஏர்ட்ராப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடாக இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே 2-3 மணி நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து டெலிகிராம் சேனல்லையும் போட்டுருவேன், இதுலேயும் போட்டுருவேன், வீடியோலையும் போட்டுருவேன். அப்போ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட். அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட டைம் தாண்டி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அப்புறம் அந்த இது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா சில ஏர்ட்ராப்லாம் அப்படி தான் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிடுங்க, அப்புறம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இது வந்து மோட்டிவேஷன்லாம் கிடையாது, நீங்கள் போடுறது அந்த லைக்கு போட்டிங்கன்னா நிறையா லைக்ஸ் இருந்துச்சுன்னா யூடியூப் அல்கோரிதம் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோவை கொஞ்சம் இன்னும் சில பேருக்கு வந்து அவங்களாவே சஜஷன் கொண்டு போவாங்க. அதுக்கு தான் அந்த லைக்கு, இதுதான் அந்த கான்செப்ட் சரிங்களா. நிறைய பேர் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க, அதுவும் சும்மா நிறைய பேருக்கு அந்த வீடியோ போய் சேர்ட்டான் அவங்களுக்கு நன்மை அடையிடுமே அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் நீங்கள் வந்து லைக் போடுங்க போதும். நீங்கள் கமெண்ட் கூட பண்ணுங்கள், ஆஹா ஓ போகலன்னு அப்போலாம் நான் எதுவும் கேட்கல, லைக் போடுங்க. அந்த லைக் போட்டிங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட போய் சேரும். ஸோ அந்த ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்து தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை. ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன் நான்.